வணக்கம். க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா July 7, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மேல ஆகுது. மார்க்கெட் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ கண்டினியூஸாக டவுன் சைடு வந்துச்சு. அதில் ஒரு பெரிய கேண்டில் டவுன் வந்ததில் டவுன் சைட் பிரேக் அவுட்டே ஆயிருக்கு. ஏன் இந்த பிரேக் அவுட் பற்றி பேசுகிறேன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டிலினுடைய பிரேக் அவுட்டை அனலைஸ் பண்ணும். அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வரும். இப்போ நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட், அதனால் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டோடே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். கேண்டில் எந்த சைட்லாம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து இமிடியேட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். கால்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். எப்படின்னா, உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். டார்கெட் 1 ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறக்கு, செகண்ட் டார்கெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலான்றவங்களுக்கு, ஸ்டாப் லாஸ் லைன் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் பண்ணி வரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கேண்டிலினுடைய கலரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுனால ரெட் கலர் கேண்டில் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸாக பாருங்கள், பையிங் ட்ரெண்டில் இருந்தனால க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று வாங்க போகிறோம் இல்லைட்டா விற்க போகிறோம், பை ஆர் செல் தான். ஸோ கரண்ட்டில் செல் ட்ரெண்டுன்றனால ரெட் கலர் கேண்டில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஒரு ஃபஸ்ட்டு 1 மினிட் ஆஃப் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஃபுல்லாக அப்பர் சைட் அப் மூவ்மெண்ட்லேயே தான் இருந்துச்சு. ஒரு 10 பாயிண்ட் அப்பர் சைட்லேயே ரேலி வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இறங்க ஆரம்பிக்குது. நமக்கு மார்க்கெட் ஆனால் என்னதான் இறங்கினாலும் 7800 அப்படின்னு ஒரு ரவுண்டான ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா தான் மார்க்கெட்டால் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7796 இருக்குது. ஒரு 21 பாயிண்ட் கிட்டக்க பிரேக் அவுட் தேவைப்படுது. அந்த 21 பாயிண்ட் பிரேக் அவுட் கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு 7816 ரேஞ்சில் என்ட்ரி பாயிண்ட் கிடச்சது. நமக்கு 21 பாயிண்ட் டவுன் சைட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். 7796 பிரேக் அவுட் வந்து கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க இந்த கால் எப்படி மூவ்மெண்ட் தருது, எந்த அளவுக்கு டவுன் சைட் போகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஜென்ரேட் ஆன செல் கால் ஒரு ரேலியிலே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. 7800 இப்போ 210, அதாவது கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. அந்த பிரேக் அவுட்டில் ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் ஹெவி வால்டைல் ஹெவி மூவ்மெண்ட் தான். 7800 பிரேக் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன். அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடில் போச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்துட்டு உங்களுடைய ட்ரேடிங் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு இதை கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.